ஹாய் வீவர்ஸ், நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், டயலாக் ரீசார்ஜ் கார்டு வந்து தேஞ்சு பழுதாக போயிட்டு, அதாவது நம்பர் வந்து நீங்கள் தேய்க்கும் போது அழிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த ரீசார்ஜ் கார்டை எப்படி வந்து நீங்கள் ஃபோனுக்கு எடுக்கிறது, அதாவது நம்பரே அந்த நம்பர் அழிஞ்சால் கூட எப்படி எடுக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய ரீசார்ஜ் கார்டு உண்டு, அப்படி அந்த ஸ்க்ராச் பண்ணும்போது அது தேஞ்சிட்டு ரெண்டு நம்பர், அதை வந்து நான் உங்களுக்கு அந்த கார்டை வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் என்னோடய அந்த ரீசார்ஜ் கார்டு. இதோட பெறுமதி வந்து 50 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 4-5 நம்பர் வந்து இதில் தெரியலை வடிவா. இந்த நம்பர் தேஞ்சு போச்சுது, ஆனால் இதில் இந்த ரீலோட்டை எப்படி எடுக்கிறேன்னு நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நான் முதல் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டக்ட் கிரியேட், எப்படி ஒரு கண்டக்டை வந்து நீங்கள் இதில் எடுக்கணும். இப்போ வந்து நான் கண்டக்ட், அதாவது டயலாக் கண்டக்ட் வந்து இதில் நாங்கள் ஆட் பண்ண வேணும். இப்போ வந்து நான் அந்த கண்டக்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நேமை வந்து நான் டயலாக் கொண்டு கொடுக்குறேன். மொபைல் நம்பர் நீங்கள் இந்த நம்பரை கவனமாக பாருங்க, 77 76 78 678 பாருங்கள், 10 நம்பர் வந்திருக்கு. இதுதான் அந்த டயலாக் கண்டக்ட் நம்பர். இந்த நம்பரை நீங்கள் வடிவாக கோபி பண்ணி வச்சுடுங்க. இந்த நம்பரை வந்து நான் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இதில் ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த நம்பர். இது டயலாக் ஆக்சியேட் அண்ட் ஒரு டயலாக் டயலாக்கோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான். இப்போ இந்த நம்பரில் வந்து நான் டைப் பண்ண போகிறேன், இந்த மெசேஜ் ஒன்று போட போகிறேன் உங்களுக்கு, அதாவது டயலாக் கம்பெனிக்கு வந்து நான் மெசேஜ் போடுறேன். மை ரீசார்ஜ் கார்ட் டேமேஜ்னு போட போகிறேன். அவங்க உடனே மெசேஜ் போடுவாங்க, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் போட்டிருக்குறேன் மை ரீசார்ஜ் கார்டு டேமேஜ், அதாவது என்னோடய ரீசார்ஜ் கார்டு வந்து பழுதாக போயிடுச்சு, அதாவது அந்த தேஞ்சிட்டுன்னு போட்டிருக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடனே மெசேஜ் போட்டுட்டாங்க. இதில் வந்து மொபைல் ரெண்டு நீங்கள் அடுத்ததாக கொடுக்கணும். மொபைல் ரெண்டு கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதில் கேட்குது எந்த நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் இந்த ஃபோனில் இருக்கிற நம்பரையே கொடுக்குறேன், சென்ட் பண்ணுறேன். அதில் கேட்குது கன்ஃபார்மாக இந்த நம்பருக்கு தானே நீங்கள் அந்த ரீசார்ஜை வந்து போட போகிறீங்கன்னு கேட்குது. நான் ஜஸ்ட் சென்ட் கொடுக்குறேன், ஜெஸ் என்று நான் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது கேட்குறாங்க, அந்த கார்டோட முன் பக்கத்தை ஃப்ரண்ட் பக்கத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி கேட்டுருக்கு. அப்போ நான் அந்த கார்டோட முன் பக்கத்தை வந்து அனுப்புகிறேன். சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். பின்பக்கத்தையும் அனுப்ப சொல்லியிருக்கு, அதாவது அந்த நம்பர் இருக்கிற பக்கம். சரி, அதையும் நான் இப்போ அனுப்பிட்டேன். அந்த கார்டோட வேல்யூ எவ்வளாண்டு கேட்குது, சரியானதை போடணும், பிள்ளையாக போட்டால் இப்போ அந்த கார்ட்டையும் நிப்பாட்டி விட்டுருவாங்க. நான் 50 ரூபான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் 50 ரூபான்னு கொடுத்துட்டேன். அடுத்ததாக இப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, சரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மெசேஜ் ஒன்று இப்போ வந்திருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கஸ்டமர் 23 மினிட்ஸ் ஃப்ரீ டி டுடிக்கோல், இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது.
இந்த மெசேஜுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் திருப்பி ஒருக்க கோலில் போய் ஹேஷ் 486 ஹேஷ் அடித்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 50 ரூபா வந்து இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்கு. 6 ரூபா வந்து ஏற்கனவே இருந்தது. 50 ரூபா வந்து எப்படியோ நான் அந்த கார்ட்லேருந்து எடுத்துட்டேன். இதிலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும், தேஞ்ச காட்டுண்டு இனி ஒரு நாள் எரிஞ்சிடாதீங்க. வீசி எரிஞ்சிங்கண்டா அடுத்தவங்களுக்கு அதில் பிரியோசனமாக போகும். நீங்கள் வந்து இப்படி இந்த வாட்ஸ்அப் டயலாக் வாட்ஸ்அப் நம்பரை இப்படி இந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்களை உறைஞ்சப்பட்ட காட்டுகளை நீங்கள் ரீலோட்டாக உங்களோட ஃபோனுக்கே எடுக்கலாம். இதோட வந்து நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.